எல்லோருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டு சேட்டர்டே எடுத்த விளாக் தான் இது. இவர் வந்து கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அந்த கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதோடு வந்து அதாவது இறைச்சியல் வாங்கிட்டு வந்தார். அதாவது இது வந்து சிக்கன் 10 கிலோ போட்டு, அதாவது லெக் பீஸ் வந்து சிக்கனோடது வந்து 10 கிலோ வந்து, இது வந்து துருக்கி கடையில் தான் நீங்கள் விற்கும், சீப்பாக இருக்கும். அதாவது 10 கிலோ வந்து குறைய தருவாங்க. 10 கிலோ வந்து 14.95 அல்லது 15 யூரோ வந்து ஞாபகம் இல்லை. அப்போ நாங்கள் இதை தனியாக வாங்கினோம்னு சொன்னால் இப்போ மெட்ட கடையில் கிலோ கணக்கில் தான் இருக்கும். இவங்க மாத்திரம் வந்து இப்படி பட்டி கணக்கில் கொடுப்பாங்க. நாங்கள் இதை வந்து இப்படி 2 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி வாங்குறது. பொக்ஸாக வாங்கிட்டு இப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிடுறது 4 ஹால் 3 ஹால் அப்படின்னு சொல்லி. என்ன எங்களுக்கு சாய்ஸை நிற்கிற டைம் தான் இது முக்கியமாக வேணும். என்ன அவருக்கு இந்த சிக்கன் பொரியலெல்லாம் இந்த வடிவ சாப்பிடுவார். அதை விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுகளை இதுவும் உண்டு. இப்போ நான் வந்து பேங்க்குக்கு என்னோடய பேங்க்கில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ராந்தேவன் இருக்குது, அதாவது அப்பாயின்மெண்ட். அதுக்காகத்தான் நான் போக நிற்கிறேன் வந்து ரேமுக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலாம் இருக்குது. பேங்க்குங்க கொஞ்சம் நான் ஏன்னா நான் முன்னாடி வேறு வீட்டில் இருந்த போது அப்போ அந்த பேங்க் இருக்குது. நான் அதாவது ஃப்ரான்ஸுக்கு வந்த காலத்துலேருந்து, அதாவது கொஞ்சம் தூரம் இருக்கிறபடியாக நான் ரேம் எடுத்து பஸ் எடுத்து போகணும். அது அப்படி என்ன ராந்தேவ், அதாவது அப்பாயின்மெண்ட்டுன்னு சொன்னால், அதாவது இன்சூரன்ஸ் வந்து எங்களை கேட்காமையே, அதாவது எங்கள்ட இன்பாக்ஸ் அதாவது மெயிலுக்கு அனுப்புவாங்க, நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அசூரன்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அதனால் எனக்கு நிறைய இன்சூரன்ஸ் வந்து எனக்கு பேங்கால் கழிச்சிட்டே இருந்தது. அதனால தான் இன்றைக்கு அதுக்கு கதைக்கிறக்காக தான் நான் போயிட்டுருக்கிறேன். என்ன சொன்னால் அதிகமாக கட்ட முடியாது, என்ன நிறைய எதுக்கு எதுக்கும் எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்குறாங்க. அதைத்தான் அந்த இதுக்கு தான் நான் வந்து என்னோடய கொன்சியர் இன்றைக்கு இல்லை, இன்னொரு அதாவது இன்னொரு கொன்சியரில் இருக்கிறாங்க, அவங்களோட கதைக்கிறக்காக தான் நான் போயிட்டுருக்கிறேன். என்ன சொன்னால் இப்போ வந்து எல்லாமே ராந்தேவன்றபடியாக அப்பாயின்மெண்ட்ன்றபடியாக அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் போகணும். இப்போ அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நண்டு கறி, அதாவது குத்தரிசி முட்டைக்கருப்பன்ற அந்த குத்தரிசி சோறு, இதை வந்து எல்லாம் கொஞ்சம் மரக்கறிகள் குர்சத்து எல்லாம் போட்டு ஒரு வெள்ளைக்கறி பால்கறி வச்சுருக்கேன். அடுத்தது மீன் பொரியல். யோசிப்பீங்க என்னோட அங்கே இறைச்சி சிக்கன் இருந்தது இங்கே இது இருக்குன்னு சொன்னால், இது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு விட்டு அப்படியே அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு நான் ஃப்ரெண்டு விட்ட வந்து நிற்கிறேன். அது அப்பாயின்மெண்ட் முடிஞ்சோட இஞ்சா வந்திருக்கிறேன். இப்போ இங்கே தான் இன்றைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு என்னத்துக்காக வந்தேன் நான் சொன்னால், அவங்களோட சேர்ந்து நான் ஒரு கடைக்கு போகிறேன். அதாவது அந்த கடையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கடையான்னு சொல்லி. இப்போ நான் சாப்பிட்டுருக்குறேன். சாப்பிட்டு முடிஞ்சோடனே இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். சதி விது எல்லாருமே அப்பாவோட இருக்கணும். என்ன சொன்னால் ஒரு சிஸ்டர் எல்லாம் முன்னாடி கேட்டிருந்தோம், நீங்கள் காரை விடும்போது இங்கே யாரோட விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லி அப்பா இருக்கிறார். இப்போ அப்பாவுக்கு வேலை கிடையாது. இப்போ இந்த கொரோனா இந்த புண்ணியத்தால் கொரோனா நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுத்தது, ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நன்மையை கொடுத்துருக்கு. எங்கட வீட்டுக்காரருக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக வேலை இல்லை. அதனால தான் எனக்கு வந்து இந்த 2 வீடியோ அந்த அடிக்க 2 நாளைக்கு ஒருக்கா நான் வீடியோஸ் என்னால் கொஞ்சம் எடிட் பண்ணி போட முடியுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் காரில் தான் போயிட்டுருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட மகள் ஓட்டிகிட்ருக்குறான். அந்த காரில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் எல்லாருமே. இந்த கடை ஃப்ரான்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியும், கொன்ஃபரோமா அப்படின்னு சொல்கிற ஒரு கடையுன்னு சொல்லி. இங்கே வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கும். முக்கியமாக எங்களோட வீட்டில் இருக்கிற பொருள்களில் முக்கால்வாசி இந்த கடையான் தான் இருக்கும். என் இங்கே தான் நான் அதிகமாக எங்களோட சோஃபா சரி, டிவி இங்கே வாங்கினதில்லை, சோஃபா சாப்பாட்டு மீசை சரி, என்னோட பெட்டு கபர்டுன்னு சொல்லி எல்லாமே இங்கே தான் வாங்கினது. இந்த டிவி தான் நாங்கள் வாங்க போகிறோம். ஆனால் அதுக்குலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வாங்க எனக்கு ஆசை தான், எங்கள் வீட்டிலேயும் எல்லாருக்கும் வாங்க ஆசை. ஆனால் எங்களோட வீட்டே இருக்கிற டிவி வந்து அது கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. நான் ஃப்ரான்ஸுக்கு வந்த உடனே எடுத்த டிவி, அது பழுதாகாமே ஏன் அதை நான் புதுசாக எடுப்பான்னுட்டு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்களோட வீட்டில் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் புது டிவி எடுப்போம் எடுப்போம்ண்டு. நான் தான் அதை மறைச்சிட்ருக்கிறேன், வேணாம் வேணாம் என்ற அது நல்லா வேலை செய்யுது. அதுக்கு ஏன் வீணாக அதை தூக்கி போடணும், அது எப்போ பழுதாகுதோ அப்போ மாற்றிக்கலாம். என்ற இப்போ சதிவிதம் அதை புட்டு செழுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் புதுசு வேணாமே அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆஃபர் போட்டிருக்கிறபடியாக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இல்லைன்னு சொன்னால் சும்மாண்டா எடுக்க முடியாத சம விலையாக இருக்கும் எல்லாமே. இந்த குசான் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வீதம் போட்டிருக்குது. நான் முக்கியமாக ஏன் இந்த கடைக்கு காரில் வீலோடு வந்தேனான்னு சொன்னால், எனக்கு வந்து லான்ச்சு இந்த உடுப்புகள் துவைச்சிட்டு போடுற கூடை வாங்கணும் கண்டிப்பாக. எனக்கு கொஞ்சம் பத்தலை என் சொன்ன ஆக்கள் கூட இருக்கிற கூட கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அப்படி அந்த கூட ஏண்டா காரில் எண்டா எடுத்துகிட்டு வரலாம், பஸ்ஸு ட்ராமெண்டாக அதை கொண்டு வர ஒரு மாதிரி இருக்கும், கொண்டு வர முடியாது. அதுக்காகத்தான் முக்கியமாக அந்த கூடையில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். ஆனால் வந்ததொண்டு வந்த இடத்துல வந்தது ஏதோ, நான் வாங்கினது ஏதோ,
இந்த அசியத்து இந்த கோப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வச்சிருக்கிறேன், என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தெரியும். இதுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இந்த கடையில் தான் நான் முன்னாடி வாங்கியிருந்தேன், ஆஃபர்லாம் அதுவும் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேறு அசியத்தை, அதாவது கோப்பை வந்து பிளேட்டு ஐட்டம் போட்டிருந்தது, நான் அந்த இதுதான் இப்போ எடுத்திருக்கிறேன். அது இதுதான் இந்த இதில் வருது, அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அது இந்த இதுதான் இதில் இருக்கிறது என்ன சொன்னால் ஆஃபர் போட்டிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. 16 பிளேட் போட்டிருக்குது, 15 யூரோ போட்டது, 40 வித கழிவில் 9 யூரோ சொச்சம் போட்டிருந்தேன். நான் அப்போ இதை ஒன்று எடுத்திருக்கிறேன். ஆனால் நான் வந்ததாக தான் சொன்னேன், வந்தது இல்லை. என்னோடய ஃப்ரெண்டாகவே வந்து குவச்சூர் அது வேறு திங்ஸ் எல்லாம் வேம் எடுத்திருந்தவன். என் அப்படியான ஆஃபர் டைமில் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் லாபமாக இருக்கும். மற்ற நான் சின்ன சின்ன பொக்ஸுகள் வாங்கலாம்னு வந்தேன், கொஞ்சம் இந்த விளையாட்டு சாமான்கள் அல்லது கொஞ்சம் திங்ஸுகள் போட்டு வைக்கிற மாதிரி பொக்ஸுகள் எடுக்கலாம்னு வந்தேன். அந்த பொக்ஸும் இந்த கடையில் இல்லை, முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கடையை வந்து எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட இக்கியா மாதிரி இருக்குது இப்போ இந்த கடை, முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் வந்து எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்தாச்சு. பில்லு போடுறதுக்காக நின்றா பில்லு போடுற இடத்துல சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இங்கே ஃப்ரான்ஸில் 6 மணியோடு எல்லா கடையும் பூட்டிடும், பின்னிடம் 6 மணியோடு எல்லாமே பூட்டிடும். இப்போ பார்த்தா அவையிலே என்ன கொண்டு எங்கள வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டோம், அதனால் எனக்கு நல்லது ஈஸியாக போயிட்டு இப்போ வாங்கி வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எங்களுக்கு பிளேட் ஓகே, ஓரளவு ஓகேயாக இருக்குது. என்னட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டானதாக இருந்தது, இதை நான் கொஞ்சம் பிடிச்சிருந்தது, கொஞ்சம் வெயிட்லெஸ் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அதே நேரம் கொஞ்சம் வச்சா ஓகே, எங்களை விட இங்கே யாரும் வர்றதில்லை, அதிகமாக அடிக்கடியெல்லாம் வர்றதில்லை. ஏன்னா கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு இந்த பிளேட்டை பார்க்கும்போது, சரியாக தான் நானும் எடுத்திருந்தேன். ஏன்னா வாங்கக்கூடிய ப்ரைஸாக இருந்துச்சு, இப்படியான டைம் ஆஃபர் போடுற டைமில் வாங்கினா தான் ஓகேயாக இருக்கும். உங்களை பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிய பிளேட் தான், ஒரு ஆக்கள் வடிவாக சாப்பிடக்கூடிய பிளேட் தான் இது. நல்ல என்ன சொல்ற மீடியம் வெயிட்ல இருக்குது, நல்ல ஓவர் வெயிட்டும் கிடையாது, ஆகலும் வெயிட் இல்லாமையும் இல்லை. ஓவராலாக பார்த்தா கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 இருக்கிறபடியா ஓகே. உங்களுக்கு 9 யூரோன்னு சொன்னால் ஒரு பிளேட்டுக்கு வந்து 1 ரூபா சொச்சந்தான் முழுகிறபடியா உண்மையிலே வாங்கலாம். இல்லைன்னு சொன்னால் தனியாக நாங்கள் வாங்கும்போது 3 யூரோ 2 யூரோ சில சில டிசைன் போட்டுதுண்டா அதுக்கு வேறு தனி காசு, 4 யூரோ 5 யூரோ வரைக்கும் போகுது. இந்த சாட்டர்டே விலாக் எனக்கு வந்து உண்மையில ஹாப்பியான்னு சொன்னால், நான் பேங்க்கு போன அனிவர் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இல்லை எல்லா இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 14 இன்சூரன்ஸ் எங்கள் எனக்கு போட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு மைண்டு ரிலாக்ஸ் ஆகாது. கொஞ்சம் வெளியில் வந்து ஃப்ரெண்டோட கொஞ்சம் மெனம் விட்டு பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மெனம் ரிலாக்ஸாக இருக்கும், என்ற எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறபடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. இன்னொரு நல்ல விலாக்ல உங்களை சந்திக்கிறேன். பாய்.